காலை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான்கு தமிழக முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து தமிழக மக்கள் தொடர்பான சில முக்கியமான பிரச்சனைகளை அவருடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பான மனுக்களை ஜெயங்குண்டத்தில் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டத்தில் ஏற்கனவே நெய்வேலி இலக்கை நிர்வாகத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட ஒரு 12,000 ஏக்கர் நிலம் நீண்ட நாட்களாக அங்கே அனல் நிலையம் ஆரம்பிக்க முடியாமல் கிடப்பிலே போடப்பட்டிருந்தது. இப்போது அந்த அனல் நிலையத்துக்கான வழியிலே இருந்து கைவிடப்பட்டதாக அறிவித்திருந்தார்கள். எனவே அந்த நிலத்தை அந்த விவசாயிகளுக்கு மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் போராடினோம். சமீபத்திய தமிழக அரசு ஒரு அரசாங்கத்தை அந்த நிலங்களை ஏற்கனவே நில உடமையாளர்களுக்கு திருப்பி அளிப்பது என்று அரசு முடிவெடுத்திருப்பது மிகப்பெரிய சாதனை என்பதை நான் குறிப்பிட்டதாக விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, ஏற்கனவே அவர்களுக்கு நிவாரணத்து நஷ்ட ஈடுதொகை வழங்கியிருந்தாலும் கூட அந்த நிலத்தை அவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று அரசு வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய சாதனை. எனவே அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை நன்றி தெரிவித்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் முன்னு போந்திருக்கிற குறிப்பாக இந்த நீர்நிலை புறப்போக்கு விஷயம் என்கிற பிரச்சனையில் தமிழக அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேவையானால் உச்ச நீதிமன்றத்திலே கூட ஒரு மறுசீராய்வு மனுக்களை தாக்கல் செய்து இப்படி அப்பாவில் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லி தேர்தலை புறம்போக்கு இருந்துவிட்ட காரணத்தினாலேயே அதை இடிப்பது என்பது சரியல்ல என்பதை அரசு நீதிமன்றத்திலே வலுவாக வாதாட வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இப்போது உச்ச நீதிமன்றத்திலே ஒரு மறுசீராய்வு தாக்கல் செய்திருக்கிறோம். அந்த மனுவில் தங்களையும் இணைத்துக் கொண்டு உரிய வாதங்களை முன்வடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னொரு முக்கியமான தீர்ப்பை இந்த வன பிரதேசங்களை அதாவது வன சரணாலயங்களை விரிவுபடுத்துவது என்கிற பெயரில் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற 7-8 மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நீலகிரி, தேனி, அதே போல திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பாதிக்கப்படுகிற நிலைமை என்பது ஏற்படுகிறது. எனவே இதை ஒரு மறுசீராய்வு மனு என்கிற முறையில் உச்ச நீதிமன்றத்திலே தமிழக அரசு தாக்கல் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதற்கு முதலமைச்சரும் அதிகாரிகளும் இதுல இருக்கிற அந்த தீர்ப்பை நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். உரிய அளவில் அதை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்கிறோம். மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளும் அரசு என்று மாண்புமிக முதலமைச்சர் உறுதியளித்திருக்கிறார்கள். அதே போல மதுரை நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் 2 தீர்ப்புகள் வெளிவந்திருக்கிறது. ஒன்னு வன சரணாலயங்களுக்கு வன சரணாலயங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற இடங்களில் மாடுகள் மேய்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வனநிலங்களில் மாடுகள் வைத்திருக்கிற மலைவாசி மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அழிப்பதாக இருக்கிறது. எனவே அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அதே போல தேனி மாவட்டத்தில் இருக்கிற 8 ஊராட்சி மன்றங்களை காலி செய்வதற்கு வழங்கியிருக்கிற அந்த தீர்ப்புக்கும் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று முதலமைச்சரும் கேட்டிருக்கிறோம். அந்த தீர்ப்புகளை பார்த்து உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். எப்படி போய் மக்களை காலி பண்ண முடியும்? அது ரொம்ப கஷ்டமான காரியம் தான். நான் பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கிற வேறு சில முக்கியமான பிரச்சனைகள் குறிப்பாக இன்னைக்கு மருத்துவர்களுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது 354 என்ற ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணையின் அடிப்படையில் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழ் உரை உயர் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது டாக்டர் கலைஞர் காலத்திலே உருவாக்கப்பட்டு செயல்பட்ட நிறுவனம். அதிமுக ஆட்சி காலத்திலே மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை சீர்திருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி தருமபுரி இருக்கிற தொப்பூர் என்கிற இடத்தில் ஒரு அருந்ததி வகுப்பு சேர்ந்த 3 இளைஞர்கள் விபத்து என்கிற ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கிறது. அது உண்மையான கொலை முயற்சி தான், விபத்து அல்ல. எனவே அதற்கு சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறோம். குறிப்பாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நம்முடைய வெத்தல் நகர் உட்பட, செட்டிலபாக்கம் உட்பட, கொரட்டூர் ஏரி உட்பட, அதே போல கொளத்தூர் ஏரி உட்பட, அதே மாதிரி கோவிந்தசாமி நகர் போன்ற எல்லா இடங்களிலேயும் இந்த வீடுகளை இடிப்பது என்கிற பிரச்சனையில்
நாடுமே முதலமைச்சர் அவர்கள் மே மாதம் 9ஆம் தேதி சட்டமன்றத்தில் அறிவித்த அறிவிப்பு அந்த மக்களுக்கு ஒரு நியாயமான ஆறுதலை தந்திருக்கிறது. அந்த வகையில் அதை பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா விதமான சட்ட நடவடிக்கைகளும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். பிறகு முதலமைச்சர் அவர்கள் மற்ற விஷயங்கள் பேசுகிற போது குடியரசுத் தலைவர் தேர்தல் அறிவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு எதிர்கட்சியுடைய கலந்தாசிரியர் கூட்டம் நடந்திருக்கிறது. மீண்டும் கூட கூடி பேசலாம் என்று இருக்கிறோம். எனவே எதிர்கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒத்தகத்தோடு செயல்படுகிறது அக்கூடிய நன்மை உருவாகும் என்கிற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய தலைமை ஒத்துழைக்கும் என்பதை நிலையங்களில் காவல் நிலையங்கள்ல படுகொலை நடக்கிற போது கலந்து ஆட்சி அதை மூடி மறைக்கிறதுக்கு அது மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர் அக்கறை காட்டல. எனவே அன்றைக்கு தீவிரமாக போராட வேண்டிய அவசியம் இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு இப்படி காவல் நிலையங்கள் மரணங்கள் நடந்தால் உடனடியாக அதன் மீது வழக்கு பதிவு செய்வது, சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுவது, கூறாய்வு அறிக்கை வந்த பிறகு ஆய்வு அறிக்கை அடிப்படையில் தேவையான கொலை வழக்கு உட்பட பதிவு செய்து நடவடிக்கைகள் எடுப்பது. ஆகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் அந்த நடவடிக்கைகளை மேலும் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். இப்போ கூட மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் வடசென்னை மாவட்டம் வடசென்னை மாவட்டத்தின் சார்பில் கொடுங்கூர் காவல் நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கிறோம். எனவே தேவையான போது அந்த போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த மாதிரி காவல் நிலையங்கள் சாவு நடப்பதற்கு அடிப்படையான காரணமே காவல்துறையை பயிற்றுவிக்கிற முறையிலே மாற்றங்கள் வேண்டும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வற்புறுத்துகிறது. இன்னைக்கு காலம் கடந்து போன அந்த பழைய முறையிலேயே விசாரிப்பது என்ற முறையை கைவிட வேண்டும். நிச்சயமா காவல்துறை குற்றங்களை கண்டுபிடிக்கணும், குற்றவாளிகளை கைது பண்ணணும், அப்போதான் சமூகம் பாதுகாப்பா இருக்க முடியும். ஆனால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதுங்கிறது இல்லை, இந்த பழைய கண்மூடித்தனமான இந்த அடக்குமுறை கைகளை பயன்படுத்துவது மட்டும்தான் கூடாது. எனவே விசாரணை என்பது ஒரு நவீன முறையை கண்டுபிடிக்கிற எத்தனையோ நவீன முறைகள் வந்திருக்கிறது. அந்த முறைகளுக்கு பயிற்சி வேண்டும் என்று